அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். நம்ம முதலாளி எந்திரிச்சிட்டாரா தெரியல, என்னன்னு பாப்போம் போய். ஐயா டிடி தொலைச்சிருவாரு, அது வேற பயமா இருக்கு. ஐயா வண்டி போயிட்டு சார், எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்திருக்கார, ஆளை காண பாக்கலாம் போய். வண்டியில போய் நிறைய வேலை முடிச்சிட்டு இப்பதான் வந்தேன், என்ன நடக்குன்னு பாப்போம். முதலாளி என்ன பண்றிய? இப்பதான் வண்டி வேலை முடிஞ்சது, இல்லன்னா நானாவது வச்சிருப்பேன். மக்கள் பார்த்து பயந்துருவாரு. என்ன பயந்துருவாவ? ஏன் பயப்படுறாவ? ஏன் நாங்களாம் மட்டன் செய்ய மாட்டோமா? ஐயோ காமெடிக்கு இல்ல, செட்டிங் எல்லாம் கிடையாது, உண்மையை பேசணும். வாயில உண்மைதான் இல்லையா? சரி, இதுல எது நம்ம ஐட்டம் அதை சொல்லுங்க. மட்டன்னு வெங்காயம் எல்லாம் வேவுதா? சரி ஓகே இருங்க. ரைட் ஓகே. இத வந்து வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் அதுல போட்டுருவியா? இதத்தான் நான் செஞ்சு பண்ணேன். நீ தேவையில்லாத இங்க வரை கிண்டி விடாத, எனக்கு அவரை நான் சில ஐடியால நான் பேசிக்கிட்டு இருப்பேன், நீ வம்புல மாட்டி விடாத. நீ என்ன புரியுதா? தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு கூடாது. நீ என்னையா சுத்தமாவே வந்து சமையல்காரனா மாறிட்டியா? அது எப்படி? நீ பேச நீ பேசாம இந்த பக்கத்துல ஒரு ரூம் எடுத்து தங்கிருக்கியா? இந்த கேண்டீன்ல ஒரு ரூம் போடு. ஐயா அங்க பாரு, ஒரு வேலை செய்யட்டா? ஒரு வேலை நல்ல ஒரு ஐடியா சொல்ற கேக்குறியா? இன்னைக்குதான் நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்க எனக்குள்ள. இந்த உண்மையிலே சத்தியமா சொல்ற, என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸ் காலத்துல ஒரு நாலு பேரு பத்து பேர் உட்கார்ந்து ஒருத்த சமையல் ஆக்கி கொடுக்கான் தெரியுமா? உண்மையில சொல்ற, மனசால சொல்றேன். அவன் அன்னைக்கு ஊருக்கு போன போது தான் இவனோட அருமை தெரியும். நான் யாரையும் குத்தி காட்டல. அது வரைக்கும் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு வெங்காயத்தை வெட்டுன்னா வெளியில போய் லேட்டா வருவான். ஏம்பா அது பக்கத்துல பருப்பு லடா போய் வாங்கிட்டு வானா லேட்டா வருமா? தின்னு போட்டு உப்பு சரியில்லம்மா, காரம் சரியில்லம்மா, பச்சை மிளகா போட்டான்னம்மா. அப்ப ஒவ்வொருத்தனுக்கா தனித்தனியா நம்ம பண்ண முடியுமா? ஒரு ஆள் சமையல் பண்ற ஒரு நார்மல் உப்பு நார்மல் மிளகா இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அந்த சமையல் பண்ணி கொடுக்கற ஒரு அன்பு இருக்குத, அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். நான் இவருக்காக சொல்லல, நானும் இவரும் 17 வருஷமா அவர் தான் எனக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அது உண்மையை சொல்றேன், பொய் இல்ல. 17 வருஷமா அவர் ஆக்கி போடுறாரு, நான் தின்னுகிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு அன்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அது சோத்தை தின்னுட்டு வரக்கூடாது. புரியுதா? மனசார வரணும். சோற ஆக்குறாரோ இல்லையோ அது வேற விஷயம். இப்ப அது ஸ்டைல்ல ஓடுது. சொல்லி கொடு சொல்லி கொடு, அது தப்பு இல்ல. தெரியாதத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. அப்படி இல்லப்பா, உன்னுடைய மாடல் அது சொல்லும் போது ஒரு டேஸ்டா இருந்தா போடலாம். அதுக்கு சொன்னேன், புரியுதா? நான் தப்ப சொல்லலையே. எப்ப எனக்கு தெரியாத அஸ்பக்கு நான் உன்ட்ட கேட்கறேன், என்ன தப்பு இருக்கு? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டக்கூடாது, அப்படித்தானே? தமிழ் தெரியாது. சரி ஓகே தம்பி, என்ன எல்லாம் போட்ட? வெள்ளத்தோலினா வெள்ளப்பொடி. சரி ஓகே ஓகே. தக்காளி மாஸ்டருக்கே மாஸ்டர். ரைட் ஓகே. நீ என்ன டேஸ்டா நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, நான் உங்க கூட கேட மாட்டேன். நான் கேக்குறது கரெக்டா சொல்லு. நீ என்ன எங்களுக்கு இன்னைக்கு டேஸ்டா செய்து கொடுத்தாலும் உங்ககிட்ட வந்து நான் சேர மாட்டேன். அன்பா பேசிக்கிருவேன், சாப்பாடுல சேர மாட்டேன். ஏன்னா எனக்கு எங்கால் தான், புரியுதா? இப்ப என்ன பண்ற நீ? தக்காளியா? ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் நீ போட்டது வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு எல்லாம் வச்சுட்டு இஞ்சி வெள்ள போடு, அப்புறம் தக்காளி. இல்ல இது ஓ ஸ்டைல். சரி ஓகே. நான் ஏற்கனவே உன் கையால சாப்பிட்டு இருக்கிறேன், டேஸ்டா இருக்கும். ஓகே நோ ப்ராப்ளம்.
இது நம்ம தோட்டத்துல போட்ட நாட்டுக்காய்ங்க எப்படி இருக்கு பாருங்க, சர்தியான புளிப்புங்க. மஞ்சள் ஆக முன்னாடி எடுத்து அவ்வளவு சாறு இருக்குது. நம்ம மூர்த்தி தோட்டத்துல உள்ளது இங்க பாருங்க. காய் சரியான சைஸ், இன்னொரு 50-100 காய் இருக்கு. கொஞ்சம் மஞ்சள் ஆகட்டும்னு விட்டுருக்கோம் நாங்க. எலுமிச்ச பழம் ஏன் சுபகே இந்த குக்கர் சட்டி போட்டிருக்கிய, இதுல ஒரு போல்ட் இருக்கு பத்தியா, அங்க ஒரு போல்ட் மாதிரிதான். இந்த போல்ட் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. உனக்கு தெரியாதா உண்மையிலேயே? ஐயா நீ தெரிஞ்சுக்க, இந்த குக்கர் சட்டில இது வந்து பிளாக் ஆயிரும். இது பிளாக் ஆகி சவுண்ட் வராது, தண்ணி இந்த மாதிரி வராது. அப்போ இது ஓவர் டெம்பரேச்சர் உள்ள ஆன உடனே இது என்ன ஆகும் தெரியுமா? இது வந்து வெடிச்சு மேல வந்துடும். இது வெடிச்சு ஒண்ணு உள்ள போவோம் இல்லன்னா மேல வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? இது பிளாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சிருச்சா? நல்ல விஷயம் தெரிஞ்சிருச்சா? தெரியாத ஆளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரியா? ஓகே, நீ சமையல பண்ணு, அப்புறம் நான் டேஸ்ட் பண்றேன். என்ன வேலை நான் செய்யற இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேப்பீங்கல்ல, அதனாலதான் நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. தயவு செய்ய நீங்களே ஒரு கைப்பட செஞ்சிருக்க. அப்ப ஏன் ஆக்கி கொடுத்தா திம்பன்னு சொல்றீங்க? பதிலே ஒரு ஆள் செய்யறத நம்ம கெடுக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்கலா பேச தெரியுமா உங்களுக்கு? வந்துருச்சா? சரியான அடி அடிச்சுட்டானே நம்மாலே. ஓகே, நான் சொல்லிட்டேன், நீ என்ன டேஸ்ட் செஞ்சான்னு தெரியும், நான் உன் பக்கம் செய்ய மாட்டேன், உன்ட்ட பேசிக்கிருவேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன். அது எத்தனை கிலோ கறி? 1 கிலோ கறியா? 1 கிலோ. 2 காஷ்மீரி டீஸ்பூன் போடுறா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். ஓகே, இது இது என்ன? தனியா தூள், கொத்தமல்லி, கொத்தமல்லி தூள். ஓகே, 2 ஸ்பூனா? ஓகே, 1 கிலோ கறிக்கா? 2 டீஸ்பூன். ஓகே ஓகே, தூளுங்கிறது வேற, டீஸ்பூன். அடுத்து 1 டீஸ்பூன் கறி பவுடர். ஓகே, இவ்வளவுத்தையும் அள்ளி போட்டு எல்லாம் செஞ்சு திங்க வேண்டி இருக்கேனா? நெக்ஸ்ட் இது என்னது? 1 டீஸ்பூன் கரம் மசாலா. 1 ஸ்பூன். 1 டீஸ்பூன். ஓகே, ஏன் 1 ஸ்பூன் சொன்ன? மட்டன் மசாலா 1 டீஸ்பூனா? பொடி. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாமே பொடிதான். அடுத்து என்ன சொல்லு? மிளகுத்தூள் 1 ஸ்பூன். எலுமிச்சப்பழம் நம்ம நாட்டுக்காய், விவசாயி தோட்டத்தில் உள்ள காய், செவ்வூர் காய். கொஞ்சம் வெந்தபுரம் போடணும். எனக்கு தெரியும் மட்டன் செய்ய, ஆனா இந்த மாதிரி செய்ய தெரியாது. நம்ம ருசிக்கு பாக்குறது கிடையாது, வயிற்று பசிக்கு பாக்குறாதுன்னா. அதனால என்னத்தெல்லாம் திண்டு போயிருவேன். ருசி பார்த்து செஞ்சோம்னா உருப்படாது எங்கேயுமே. ருசி தான் கொலஸ்ட்ரால், பசி கொலஸ்ட்ரால் கிடையாது, மறந்துடாத. இதை ஞாபகம் வச்சுக்கணும். போடு அடுத்தது. என்ன ஸ்டைல் கத்தி வச்சுட்டு எலுமிச்சப்பழம் பழம் குத்துற வேலை? அது வந்து கசக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகோ, கையால கசக்கினா விரல் நோவுது. நோகிறதுக்கு இல்ல, நீர் அதிகமா வரும் அதுல. ரைட், ஓகே, இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறீ. இது என்ன? பச்சை மிளகா, கருவேப்பிலை. அது என்ன பச்சை மிளகா கடை? இது கருவேப்பிலை கடைசியில போடுறாங்க. பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டா அந்த லாஸ்ட்ல போடையில அது டேஸ்ட் கிடைக்கும். சரி, ஓகே, டேஸ்ட் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாமா? சரி, ஓகே.
இப்ப வேண்டாம் அவன் திட்டுவான் பதில் நல்ல தம்பி கொஞ்சம் டேஸ்ட் பாக்கிட்டா உப்பு எப்படி இருக்குன்னு கொடுங்க பயங்கர சூடா இருக்க சரி ஓகே ஏன்பா அசுபக்கு இது என்னப்பா இது கஸ்தூரி மேதி கஸ்தூரி மேந்தியா அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் விளையுது அது உள்ள இலை வெந்தய இலையா வெந்தயம் தானே போடுவாங்க வெந்தய இலையில என்ன இருக்கு அது ஒரு நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி போடுறது இல்லையா நம்ம என்ன பல விஷயம் வச்சிருக்கானுங்க கையில என்ன இவரை வச்சு நல்லா பாத்துக்கிட்டோம் அதாவது ஒவ்வொரு சமையலும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் என்ன அதுல இவரு ஒண்ணு ரைட் ஓகே இது நல்லதுதான் உடம்புக்கு நல்லதுதான் போடுங்க நம்ம கம்பெனில நம்மளோட இருக்கிற டிரைவர் தான் நமக்கு வந்து தம்பி எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க வந்து நல்ல தமிழ் பேசுவாப்ல தம்பி எத்தனை வருஷம் ஆச்சு அப்ப நான் வந்த பின்ன வந்திருக்கேன் 8 வருஷம் ஆச்சு நல்ல மனுஷங்க எல்லாரோடையும் அன்பா பேசுவாப்ல பழகுவாப்ல என் ஃப்ரெண்டு இஸ்மாயில் கர்நாடக தாங்க 35-32 வருஷமா பழக்கம் அதோடைய சொந்தம் தான் இவரும் ரொம்ப நல்ல மனுஷங்க யாரையுமே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இங்கன்னு இல்ல பொதுவாகவே அவங்க ஊருக்குலாம் நான் போயிருக்கேன் விட மட்டன்ட்டாங்க அழைப்பு கொடுத்து வர வச்சு ஒரு அந்த இது மட்டன் தண்ணிக்கா புரிஞ்சு வர ஒரு நிமிஷம் ஏன்னா அவன் நல்ல கறி இறைச்சி நல்ல உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் அவிச்சு வச்சிருக்கான் அது கொஞ்சம் ஒரு கப்பு வாங்கி கொடுங்க இவ்வளவு பெரிய மட்டன்ல இவ்வளவு தண்ணியை ஊத்தி இது பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு கப் எடுத்தா குறைஞ்சிருமா நம்ம புத்திய கரெக்டா காட்டிக்கலாம் அது கொஞ்சம் குடிச்சா உடம்புக்கு நல்ல ஏன் அசுமா கட்டி ஊத்தப்பா நல்லா இருப்பேன் கொஞ்சம் ஊத்து சண்டைக்கு வந்துடாரு ஐயோ ஊத்துறா ஊத்துறா பாக்க பாக்க இன்னொரு கப் எடுத்துட்டு வருதா கறிக்கு வேணுமா போயிட்டு வண்டிய தம்பா ஓட்டலாம் சரியான சரக்குல போட்டிருக்கான் ஆமா ரைட் ஓகே ஒன்றரை கிளாஸ் அரிசி நல்ல டேஸ்டுங்க அருமையான டேஸ்ட் உடம்புக்கு நல்லது மட்டனை நல்லா அவிச்சு அதுல மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு அதை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்த தண்ணி தான் இது இப்ப நம்ம என்ன செய்யறோம் குடிச்சு பாக்குறோம் சரியான சத்து உடம்புக்கு சூப்பு குடிக்கிறது அந்த மாதிரி அது கர்நாடகா அவனு அவருடைய ஸ்டைல இன்னைக்கு அந்த மட்டனை செஞ்சு நம்ம மாஸ்டரும் பக்கத்துல நிக்கிறாப்ல மூர்த்தி புரியுதா அவங்க ஒரு ஸ்டைல செய்வாங்க நல்லா இருக்கும் அவர் சாப்பிட ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன் இருந்தாலும் சரியான சத்து ஊட்ட சத்து உடம்புக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்கு இந்த தண்ணி இதுக்கு பேரு இங்க பாகிஸ்தானி ஹோட்டல்ல சோர்பான்னு சொல்லுவாங்க சோர்பானா ஃப்ரீயா கொடுப்பாங்க அதே மட்டன் அவிச்சு எடுத்துக்க தண்ணி எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கும் அது ஒரு கப்பு ஃப்ரீ நல்லா இருக்கு நல்லா அருமையா செஞ்சுக்கிறாப்ல அதைத்தான் அதுலயே நல்லா இப்படி கலந்துருக்காரு எல்லாம் மிளகு பொடி அந்த என்ன உப்பு கொஞ்சம் ஆயிலு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அவிச்சு எடுத்துருக்காப்ல நல்ல அருமையான டேஸ்ட் நல்லா இருக்கு சும்மா சொல்லக்கூடாது உங்களுக்கு கொடுக்கலன்னு வருத்தப்படாதியா கூப்பிடலன்னு வருத்தப்படாத என்னைக்குமே நினைக்காம குடிக்க மாட்டேன் இது டைலாக் கிடையாது என் மனசுல உள்ள எனக்கும் மூர்த்திக்குள்ள உண்மை புரியுதா இருந்தாலும் ஒரு வார்த்தையை கூப்பிடணும் தான் ஏன்னா இது வந்தாலும் கூப்பிடி குடிக்க முடியாது நீங்களே கூப்பிட்டாலும் நான் வர முடியாது அது வார்த்தை இருக்கு தெரியுமா அதான் அன்பு குடிக்க போறோம் 4 கிலோமீட்டர் வந்து நான் குடிக்க போறேன் இல்லையே நீங்க இங்க வந்து குடிக்க போறீங்களா இல்லையே ஆனா அந்த வார்த்தை இருக்க அதுதான் அன்பு மறக்க முடியாத அன்பு கேட்டாருங்க ஒரு கேள்வி அப்படின்னு அதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு அன்பு அளவு கடந்த ஒரு பாசம் அன்புன்னு சொல்றேன்னா அந்த வார்த்தை தான் கொடுக்கணும் கொடுக்கல திங்கணும் திங்கலங்கிறது கிடையாது அந்த கேட்கறமே அதான் பெரிய ஒரு மனசுங்க ஓகே அடுத்து என்ன நடக்குன்னு பாக்கலாம் ஓகே வேற என்னென்ன பாக்கி
இந்த கசூர்மந்தி போட்டாச்சா? கசூர்மந்தி வெந்தயத்தினுடைய இலை. ஆமா நல்லி எலும்பு. ஆமா கட்டியா வச்சிருக்கேனா? ஆமா ரெண்டு தானே. சோத்துக்கு சாப்பிடலாம், ரொட்டிக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்படி அது நம்ம ரெண்டு தானே. சரி ஓகே. ஆமா கொடுக்கறதுதான், நேத்து 7 கிலோ கறி எடுத்து கொடுத்தாச்சா? சரி வேற அடுத்து என்ன இதா? இது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து குருமா கிடைச்சா பார்த்துட்டா நல்லது இல்லையா? இங்க கையில வைங்க, கொஞ்சமா வைங்க, சூடா இருக்குது. சரியான டேஸ்ட் மசாலா. அவன் கை கை தான் என்ன நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு கிட்ட நின்று பார்த்துருக்கிறேன். என்ன மல்லியலையா? ஓகே போடுங்க எல்லாத்தையும் மொத்தமா. தலைவர் விவசாய தலைவர் இன்னைக்கு இருக்கு மத்தியான ஒரு வீடியோ ஓட்ட பத்தி பேச போறோம். நாங்க விவசாய தானே வசமா மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு நம்ம பாருங்க இன்னைக்கு இப்படி நான் அர்த்தம் என்னங்க? வாய் தொடருங்க, மூளை இல்லைங்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? வாய் தொடர்ந்து சொல்லிட்டு போங்க. எப்ப பார்த்தாலும் ஊமியா பேசிட்டு போறியா? மக்கள் என்ன என்ன நினைக்கும்? வாங்க உண்மையை சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க. நீங்க ஆளை பாருங்க கிக்கி கிக்கின்னு. சாப்பாடு ரெடி, எல்லாரும் வாங்க. அங்கே ஒன்று ஸ்டார்ட் ஆகி உள்ளே போயிட்டு இருக்கு. பாதி இங்கே பாருங்க போட்டு விட்டுட்டாரு. அது அங்கே மேஞ்சிடுச்சு. ஒரு நல்லி எலும்பு தான், அதில் ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை. ஏன்னா எது ஒன்று இருக்கோ அது எனக்கு தான் சொந்தம். ரெண்டு இருக்கா அதில்? அப்போ தப்பிச்சிட்டியே நீங்கள். இல்லைன்னா எனக்கு தான் வந்திருக்கும் ரெண்டு நல்லி எலும்பு. இப்படி தான் இன்றைக்கி அவங்க கர்நாடகா ஸ்டைலில் நல்லா மட்டன் நம்மளும் கூட நின்று பண்ணியிருக்காப்புல. எல்லாரும் வாங்க சாப்பிட கூப்பிடுறேன். நீ வந்து என்னைக்கு மட்டன் சாப்பிடுவோம்னு எங்களுக்கே தெரியாது. புரியுதா? ரெண்டு நாளாக மட்டன் ஆச்சு. ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்குமா சாப்பிட்டு? ஆ ஆ அங்கே பத்தியலா பார்த்துக்கிறீங்க. இப்படி இருந்தால் பூனைக்கு கூட இடம் கிடைக்காது. ஆ பத்தியலா? ஆ நல்ல வேலை மிஷினை வாய்க்குள்ள கடவுள் படைக்காம இருந்தான். இல்லைன்னா இன்னைக்கு எலும்பும் நொறுக்கி இருக்கும். அடிக்க அடிக்கிறேன் கொடுத்து வச்சு ஆள் நீங்க. நண்பர்களே சாப்பாடு எல்லாரையும் கூப்பிட்டேன், வர முடியாதுங்கிறது தெரியும். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதான் அன்புன்னு. எங்க இருந்தாலும் அந்த அன்பு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்க விடுங்க. நான் சாப்பிட போறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.